அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள சிங்கள தலைவர்கள் இதை செய்திருக்காவிட்டால் பிரபாகரன் ஆயுதம் ஏந்தி இருக்க மாட்டார் சம்பந்தன். பாடசாலைகள் நாளை முதல் மீள ஆரம்பம். பிரான்சில் ஜாலிலஞ்சர் கொடூரமான முறையில் கொலை, போலீசார் தீவிர விசாரணை. சிறுவர்களை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தி காணொலி எடுத்து வந்த ஆசிரியர் கைது. இலங்கையில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. பல்கலைக்கழகங்களில் தொற்றும் ஆபத்து. செல்வா, அமீரை சிங்கள தலைவர்கள் ஏமாற்றியிருக்காது விட்டால் பிரபாகரன் ஆயுதம் ஏந்தி இருக்கவே மாட்டார் சம்பந்தன். தமிழினத்தின் தலை சிறந்த மிதவாத தலைவர்களான தந்தை செல்வாவையும் அண்ணன் அமிர்தலிங்கத்தையும் தென்னிலங்கை சிங்கள தலைவர்கள் ஏமாற்றியிருக்காது விட்டால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஆயுதம் ஏந்தி இருக்கவே மாட்டார் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் அதன் திருமலை மாவட்ட தலைமை வேட்பாளருமான இரா சம்பந்தன் தெரிவித்தார். பிரிக்க முடியாத, பிளவுபடுத்தப்படாத ஒருமித்த நாட்டிற்குள்ளேயே தமிழ் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் சமஸ்தி தீர்வினை கோரி நிற்கின்றோம் என்பதை தென்னிலங்கை தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் அறிக்கையில் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக இணைந்த வடக்கு கிழக்கில் பகிரப்பட்ட இறையாண்மையுடனான சமஸ்டி தீர்வு அளிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு தென்னிலங்கையில் மிக கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளதோடு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் ஆயுதத்தால் செய்ய முடியாது போனதை சம்பந்தன் பேனாவை பயன்படுத்தி சாதிக்க பார்க்கின்றார் என்றெல்லாம் விமர்சிக்கப்படுகின்றது. இப்பின்னணியிலேயே இரா சம்பந்தன் மேற்கண்டவாறு கூறினார். இலங்கை பல்லினங்கள் வாழும் ஒரு நாடு. இந்த நாட்டில் 70 வருடங்களாக இனப்பிரச்சினை தீர்க்கப்படாது நீடித்து வருகின்றது. தமிழினத்தின் மிதவாத தலைவர்களாக தந்தை செல்வநாயகம், அண்ணன் அமிர்தலிங்கம் ஆகியோர் தென்னிலங்கை தலைவர்களுடன் பேச்சுக்களை நடத்தி முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் தென்னிலங்கை தலைவர்கள் அவர்களின் கோரிக்கைகளை நிராகரித்து ஏமாற்றினார்கள். இதற்கு பின்னரான சூழலில் தீர்வொன்றை பெறுவதற்கான பலவிதமான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. ஜேஆர் காலத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்தாகி அரசியல் சாசனத்தில் 13வது திருத்தம் செய்யப்பட்டு மாகாண சபை முறைமை உருவாக்கப்பட்டது. பிரேமதாச காலத்தில் விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டது. பின்னர் மங்களம் முனசிங்கவிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. சந்திரிகா காலத்தில் பிராந்தியங்களின் ஒன்றியம் என்ற தீர்வு போதி முன்னெடுக்கப்பட்டது. பின்னர் ஒஸ்லோவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தன. மஹிந்த ராஜபக்ச ஆட்சி பீடம் ஏறியவுடன் 13+ தருவதாக இந்தியாவுக்கும் எமக்கும் வாக்குறுதி அளித்தார். தெரிவுக்குழு ஒன்றை நியமித்தார். 18 சுற்று பேச்சுகளை எம்முடன் நடத்தினார். இறுதியாக மைத்ரி ரணில் கூட்டாட்சியில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் புதிய அரசியலமைப்புக்கான கருமங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அது இடைக்கால அறிக்கை வரையில் சென்றடைந்துள்ளது. இவ்விதமான கருமங்கள் வர இனப்பிரச்சினை தொடர்பில் நிகழ்ந்திருக்கின்றன. அது பற்றிய அனுபவங்கள் எமக்கு உள்ளன. ஆகவே இனங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருந்தால் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும். அவை மீளப்பெறாமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு நியாயமான தீர்வொன்று சமஸ்டி அடிப்படையிலேயே வழங்கப்பட வேண்டும். நாங்கள் நாட்டை பிரிக்கப் போவதில்லை என்பதை தெளிவாக கூறிவிட்டோம். எமது கூற்றையும் கோரிக்கையையும் நிராகரிக்காது நிதானமாக அமர்ந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும். அதனை தட்டி கழிக்க முடியாது. கடந்த காலங்களைப் போன்று எமக்கு மக்கள் இம்முறையும் பெரும்பான்மையான ஆணை வழங்குவார்கள். அதற்கு பதிலளித்தே ஆக வேண்டும். கடந்த காலத்தில் தந்தை செல்வாவையும் அண்ணன் அமிர்தலிங்கத்தையும் தென்னிலங்கை தலைவர்கள் ஏமாற்றியுள்ளார்கள். அதன் விளைவாகவே பிரபாகரன் ஆயுதம் ஏந்தினார். அவ்வாறான நிலையொன்று ஏற்படாதிருந்தால் அவர் ஆயுதம் ஏந்தியிருக்கவே மாட்டார் என்பதை இனியாவது தென்னிலங்கை தலைமைகள் உணர வேண்டும். இந்த நாட்டில் இனப்பிரச்சினை தீர்வின்றி இனியும் தொடர முடியாது. நாடு அபிவிருத்தியில் முன்னேறுவது என்றால் இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டேயாக வேண்டும். அதனை தவித்து நாட்டை முன்னேற்ற முடியாது. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படாது என்ற புரிதல் அவசியமானது என தெரிவித்துள்ளார் சம்பந்தன். பாடசாலைகள் நாளை முதல் மீள ஆரம்பம். பரவல் காரணமாக விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த பாடசாலைகளை நாளை முதல் மீள திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதற்கமே நாளைய தினம் 5ஆம் 11ஆம் தர மாணவர்கள் மற்றும் உயர்தரங்களில் கல்வி பயிலும் மாணவர்கள் மாத்திரமே பாடசாலைக்கு அனுமதிக்கப்பட உள்ளனர் என அந்த அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் காலை 7:30 முதல் பிற்பகல் 3:30 வரையில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வேனிய தரத்தில் பயிலும் மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் தேர்தலுக்கு பின்னர் August 10ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும் எனவும் கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் பொதுத் தேர்தலில் வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்பட உள்ள பாடசாலைகளை தயார்படுத்துவதற்காக குறித்த பாடசாலைகளின் அதிபர்கள் மற்றும் உப அதிபர்கள் எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பாடசாலைகளுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுடன் குறித்த நாட்களில் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தேர்தல் பணிகளை முன்னெடுக்குமாறும் அதிபர்களுக்கு கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. பிரான்சில் ஜாலிலஞ்சர் கொடூரமான முறையில் கொலை, போலீசார் தீவிர விசாரணை. பாரிஸ் லாகோர்னவ் பகுதியில் வசித்து வந்த ஜாலிலஞ்சர் ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
குறித்த சம்பவத்தில் யாழ்ப்பாணம் தொண்டமனாரைச் சேர்ந்த ஜெயசுதன் தியாகராஜா வயது 43 என்பவரே கொடூரமான முறையில் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் வீட்டு வாடகை தொடர்பில் வீட்டு உரிமையாளருடன் இவருக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வீட்டு உரிமையாளரின் நண்பர்கள் சிலரால் இவர் தாக்கப்பட்டு கடந்த புதன்கிழமை வெளியேற்றப்பட்டுள்ளார். இவ்வாறு காயங்களுடன் வீதியில் நின்ற அவரை போலீசார் பொறுப்பேற்று வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இன்னும் இவரது சடலம் வியாழக்கிழமை அவரது வீட்டில் இரத்த வெள்ளத்தில் காணப்பட்டதாக வீட்டு உரிமையாளரால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இவரது தலை முகம் கழுத்து பகுதிகளில் பலத்த காயங்கள் காணப்பட்டுள்ளன. அதுடன் இவரது வீடு உரிமையாளரால் பூட்டப்பட்டிருந்த நிலையில் எவ்வாறு மீண்டும் வீட்டுக்கு சென்றார் என்பது தெரியவில்லை என கூறப்படுகின்றது. மேலும் இவரது நெருங்கிய உறவினர்கள் எவரும் பிரான்சில் இல்லை எனவும் இவரது மனைவி இலங்கையில் வசிப்பதாகவும் கூறப்படுகின்றது. சம்பவத்தில் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்நாட்டு போலீசார் குறித்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணையை முன்னெடுத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சிறுவர்களை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தி காணொலி எடுத்து வந்த ஆசிரியர் கைது. சிறுவர்களை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தி அதனை காணொலியாக எடுத்து வந்த சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த சந்தேக நபர் தனியார் வகுப்புகளை நடத்தும் ஆசிரியர் எனவும் சுமார் 10 வருடங்களாக அவர் இவ்வாறான துஷ்பிரயோக செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளார் எனவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சந்தேக நபரிடமிருந்து சிறுவர்களை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தி அவர் எடுத்த காணொலிகள் சிலவற்றையும் அதிகாரிகள் மீட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபரினால் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்ட 3 சிறுவர்கள் நேற்றைய தினம் மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இலங்கையில் தொற்றாளர்கள் மேலும் அதிகரிப்பு, பல்கலைக்கழகங்களின் பெறவும் ஆபத்து. நாட்டில் தொற்று உறுதியான மொத்த நோயாளர்களின் எண்ணிக்கை 2770 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் மாத்திரம் 9 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் ஊடக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. மேலும் அடையாளம் காணப்பட்டவர்களில் 656 பேர் தொடர்ந்தும் வைத்திய கண்காணிப்பில் உள்ளதாகவும் சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை 2103 பேர் பூர்ண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பிலுள்ள பல்கலைக்கழகங்களில் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பிலுள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் தங்கள் இறுதி பரீட்சையின் பின்னர் கோழி பண்டிகையை கொண்டாடியுள்ளனர். அதேபோன்று களுத்துறை மாவட்டத்தில் அமைந்துள்ள தேசிய கல்வி விஞ்ஞான பீடத்தில் விருந்து நிகழ்வு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. நாட்டில் COVID-19 அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள நிலையில் பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவர்கள் அதனை கவனத்திற்கொள்ளாமல் செயற்படுகின்றனர். இவ்வாறான செயற்பாடுகளினால் பல்கலைக்கழகங்களிலும் தொற்று பரவுவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேபடி அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினால் தொற்று நாடு முழுவதும் பரவாமல் தடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் நாட்டு மக்கள் சுகாதார ஆலோசனைகளை மறந்து செயற்படும் நிலையை தற்போது காணக்கூடியதாக உள்ளதாகவும் அச்சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. தமிழ் மக்களின் இன்னல்கள் தொடர்பாக பெரும்பான்மையினருக்கு புரிய வைப்பேன் சுமரண தேரர். தமிழ் மக்களின் இன்னல்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் உள்ள பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எடுத்துரைப்பேன் என மட்டக்களப்பு ஸ்ரீ மங்களராம விகாராதிபதியம் சிஎஜெய்குழு 22 வேட்பாளருமான அம்பெட்டிய சுமரண தேரர் தெரிவித்துள்ளார். மேலும் அம்மக்களின் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சுமரண தேரர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தொல்பொருள் செயலணி தொடர்பாக மிகவும் மனவேதனை அடைகின்றேன். மேலும் நாட்டை ஆட்சி செய்கின்றவர்களும் செய்ய இருப்பவர்களும் நான் நாடாளுமன்றம் செல்வதில் அச்சத்தில் இருக்கின்றனர். இதற்கு காரணம் தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனைகளை அவர்களின் மொழியில் நான் எடுத்து கூறி தீர்வை பெற்றுக் கொடுக்கும் போது இதுவரை காலமும் நாடாளுமன்றம் சென்றவர்கள் அதனை செய்யாதமை இட்டு வெட்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும். அரசியலில் மட்டுமல்ல நிர்வாகத்துறையில் இருப்பவர்களும் இதுவரை காலமும் மக்களுக்காக இதனை செய்தார்கள் என்பது குறித்து தமிழ் மக்கள் உணர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இதேவேளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையானுக்கு எதிராக சம்பந்தப்பட்ட குற்றங்களும் அதற்கான வழக்குகளும் உள்ளமையால் அவர் அமைச்சர் பதவியில் அமர முடியாது. இந்நிலையில் நாடாளுமன்றம் சென்று என்ன செய்ய போகிறார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியீடு. தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்றைய தினம் வவுனியா நகரசபை மண்டபத்தில் வைத்து வெளியிடப்படவுள்ளது. கூட்டணியின் தலைவரும் யாழ் தேர்தல் மாவட்ட முதன்மை வேட்பாளருமான முன்னாள் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் இணைந்த வடக்கு கிழக்கில் சமஷ்டி தீர்வு, இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கு சர்வதேச நீதி விசாரணை கோருதல், நிலைபெறான அபிவிருத்தி உள்ளிட்ட பல விடயங்களை மையப்படுத்தியதாகவும் அவை தொடர்பில் கூட்டணி முன்னெடுக்கப்படவுள்ள செயற்திட்டங்களை மையப்படுத்தியதாகவும் தேர்தல் விஞ்ஞாபனம் காணப்படுகின்றதாக அறிய முடிகின்றது. இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்ய தவறிய விடயங்கள் தொடர்பான பட்டியலொன்றையும் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி உள்ளிட்டுள்ளது. இந்நிகழ்வில் கூட்டணியின் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள், வடக்கு கிழக்கில் போட்டியிடும் வேட்பாளர்கள், மதத் தலைவர்கள், புத்திஜீவிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ளவுள்ளனர்.
தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com.